அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழிந்த சொல் ஸ்பின் அல்லது ஸ்பின்னிங். இதற்கு வேறான தமிழ் சொல் பன்னல் என்பதாகும். பன்னல் என்னும் சொல்லே பின்னல் என்று பிற்காலத்தில் மருவியுள்ளது. பின்னல், தைத்தல், திரட்டுதல், வேய்தல் போன்ற சொற்கள் ஒரே பொருள்தான் பெறுகிறது என்பதை த்ரெட் என்ற காணொளியிலும் கண்டோம். பன்னல் என்றால் பஞ்சு என்றும் பொருள்படும். பந்து, பந்தம் போன்ற தமிழ்ச் சொற்களும் பன்னல் என்னும் சொல்லிலிருந்து பிறந்த சொற்கள் என்பதையும் இந்த காணொளியின் மூலம் தெரிந்து கொள்வோம். இந்த படத்தில் மேற்கோள் காட்டப்பட்ட வாக்கியத்தை படித்துக் கொள்ளுங்கள். பன்னல் என்றால் டு டவுஸ் வித் ஃபிங்கர்ஸ் இஸ் காட்டன் என்ற மொழியாக்கம் விக்கிபீடியாவில் கிடைக்கிறது. அதுதான் அதன் பொருளும் கூட. அதாவது பஞ்சினை கையால் நூலாக்குவது. இதுதான் முதன் முதலில் ஆதிகாலத்தில் நூல் பண்ணிய முறையாகும். இப்போது ஸ்பின் என்னும் சொல்லுக்கு இணையத்தில் கிடைக்கும் விளக்கத்தையும் காணலாம். டிரா அவுட் அண்ட் ட்விஸ்ட் உல், காட்டன் ஆர் அதர் மெட்டீரியல் டு கன்வெர்ட் தெம் இன்டு யான் எய்த பை ஹேண்ட் ஆர் வித் மஷினரி. அதாவது கையால் இழுத்து திரித்து நூலாக்குவது. ஆக பன்னல் என்று நமது இலக்கியங்கள் கூறும் இன்றைய பின்னல் பின்னு என்னும் சொல்லே வழக்கம் போல் ஆங்கிலேயரின் தட்பவெட்ப சூழலின் காரணமாக இஸ் என்ற ஒலி சேர்ந்து ஸ்பின் என்றாகியுள்ளது. எல்லாம் தமிழே. பன்னல் என்னும் சொல் நமது இலக்கிய நூலான சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ளது. வேறு சில இலக்கிய நூல்களிலும் இதற்கான குறிப்புகள் கிடைக்கின்றன. பன்னல் என்ற சொல்லை இன்று நம்மில் எத்தனை பேர் அறிந்துள்ளோம் என்பது கேள்விக்குரியே. தற்போது எஞ்சியிருக்கும் நமது சங்க இலக்கிய நூல்களையும் நாம் இழந்திருந்தால் நமது அடையாளம் என்னவாகியிருக்கும் என்பது ஒரு கேள்விக்குரியே. சூழ்ச்சியாலும் வஞ்சகத்தாலும் நாம் இழந்த நூல்கள் மட்டும் இப்போது இருந்திருந்தால் என்ற கேள்வியே எவ்வளவு வலியை தருகிறது பாருங்கள். இனியாவது விழி தமிழா? நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம். விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.